ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு த பை பாலா யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் வெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் பேசுகிறேன் இந்திய மேட்ச் எல்லாம் பேசுகிறேன் மற்ற மேட்செல்லாம் பேசுகிறேன்னா எப்படி ரைட் பாகிஸ்தான் பங்களாதேஷ்டில் ஜெயிச்சிது ஆஸ்திரேலியா இங்கிலாண்டை ஜெயிச்சது அதை பற்றி குயிக்காக என்ன பார்த்தோன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமே டெஸ்ட் மேட்ச் ரைட் ரைட் பாகிஸ்தான் பங்களாதேஷ்ட்டாக டூ ஜீரோ ஜெயிச்சு டெஸ்ட் சீரஸ் ஜெயிச்சிட்டாங்க அதனால ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்மளே சொன்னேன் தான் இது பா பாகிஸ்தான் தான் ஜெயிக்கணும்னு பட் அந்த மேனர் தேவான் அதுதான் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஏன்னா ரெண்டா டெஸ்ட் மேட்ச் என்னாச்சுன்னா செம மலை ரெண்டு நாள் தான் நடந்தது மேட்ச் மொத்தமே நாலு செஷனில் ரெண்டு வாட்டி அவுட் பண்ணிட்டாங்க பங்களாதேஷை ஒன்லி பங்களாதேஷுக்கு அண்ட் லூஸ் லைக் திஸ் அவங்க தான் இந்த மாதிரி தோக்க தோக்க முடியும் வேறு யார் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ராக்கு போக வேண்டியதாக இருபது விக்கெட்டு நாலு செஷனில் உழுதுன்னா என்ன ஒவ்வொரு செஷனுக்கும் அஞ்சு விக்கெட்டாக அளவுக்கு ஒன்று மெனேசிங் இல்லை போலிங்கும் கூட ஏன்னா சைனா பிரீதி ஹாஸ்டன் அன்னைக்கு வைக்கல சாஜித் கான் ஒரு ஆஃப் பிரேக் பாலர் வந்திருக்காரு புதுசா அவர் ஃபஸ்ட் இனிங்ஸில் எட்டு விக்கெட் எடுத்தார் ரெண்டாவது இனிங்ஸில் நாலு விக்கெட் எடுத்தார் பன்னெண்டு விக்கெட் எடுத்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் நான் தான்ட்டார் ஏற்கனவே யாசிர் ஷாதா ரொம்ப வருஷம் விளாட்றாரு அவரை நோக்கி விட்டாங்க ஷதாப் கான் அவரே நோக்கி விட்டாங்க தான் மீன் நோமான் அலி லெஃப்டாமோ இனிவே என்ன நடந்து பார்ப்போம் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க நடக்குமா நடக்காதா ஃபஸ்ட்டு டே வாஷ் அவுட் ரெண்டாவது டே வாஷ் ஒரே ப்ரெஸ்டேஷன் பேட்டிங் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஃபார் ஃபோர் டிக்ளேர் பண்ணிட்டார் பாபர் போதும் விளையாண்டு அது போலிங் போனோம் எப்படின்றதாக ஆகுது போகிற மாதிரி அவர் எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு மொக்கே அவங்க விளையாடுவாங்க பங்களாதேஷ் அசர் அலி ஃபிஃப்டி சிக்ஸ் அடிச்சார் பாபர் ஆசம் பாபர் தான் நம்ம தெரியும் கேப்டன் சென்னை செவன்டி சிக்ஸ் ஃபவாதாலம் ஃபிஃப்டி ரிஸ்வான் விக்கெட் கீப்பர் ஃபிஃப்டி த்ரீ இதுதான் இப்போ இவங்க ரிட்டன் வரும்போது பங்களாதேஷ் ஃபஸ்ட் இன்னைக்கு எயிட்டி செவன் ஆல்வோடாங்க டக்குன்னு ஆமாம் இவ்வளோக்கும் ஃபஸ்ட் டெஸ்ட் பிளேயர் ஷாக்கிபுல் ஹாசன்ல இதில் இருந்தார் ஷாக்கிபுல் ஹாசன் முஷ்பர் ரயும் நின்டன் தாஸ் மூணு மெயின் பிளேயர் இருந்தாங்க ஷாக்கி முப்பத்தி மூணு முஷ்பி ரயும் அஞ்சு தான் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஷாக்கிபுல் ஹசனும் சீக்கிர அவுட் ஆகிட்டார் ஸோ ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால டூ ஜீரோ ஃபைவ் ஸோ ரெண்டாவது நிமித்தினும் கொஞ்சம் விளாண்டு அங்கே டூ ஜீரோ ஃபைவ் ஆல் அவுட் ஆகிட்டாங்க இன்னிங்ஸ் அண்ட் எட்டு ரனில் தோத்துட்டாங்க முந்நூறு ரன் எடுத்து இன்னிங்ஸில் ஜெயிக்கிறாங்க பாகிஸ்தான்னா எவ்வளோ முக்கிய விளையாடிக்கணும் அவங்க சேர்மன் இருக்கார் ராஜா அவர் போஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் கான்ஃபரன்ஸில் பேசினார் எல்லார்ட்டே மீடியாவை என்ன சொன்னாருன்னா பிரமாதமான விக்ட்ரி சேர்மன் கொஞ்சம் தூக்கி தான் ப்ரைஸ் பண்ணி ஆகணும் எப்படி ஓவர் சீஸ் ஜெயிச்சிட்டோம் பாரு அப்படி இப்படியா இருக்கிற பங்களாதேஷ் ஜெயிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது பங்களாதேஷ் ஒரு ஐ திங்க் டெஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் நூற்றி இருபது மேட்ச் விளையாடிருக்காங்க மேபி ஒரு முப்பது வருஷம் நினைக்கிறேன் அந்த நூற்றி இருபது மேட்சில் பதினாறு தான் ஜெயிச்சிருக்காங்க அதில் எட்டு ஜிம்பா கிட்டே இதுதான் அவங்க ரெக்கார்டு டெஸ்ட் மேட்ச்சில் எப்போதுமே அவங்க வந்து நாட் அப் டு த மார்க் ஒன் டே டி ட்வெண்ட்டி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த டீம் அடிக்கலாம் பெரிய விஷயம் இல்லை ரமீஷ்ராஜ் ரொம்ப ட்ரை பண்ணார் இவ்வளோ பெரிய டீமாக தெரியுமா இப்போ தான் அவங்க ரீசெண்டாக ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு ஜெயிச்சாங்க பங்களாதேஷுன்னு நாங்கள் பங்களாதேஷில் அது டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி ஒயிட் பால் கிரிக்கெட்டோ அதுவும் ரமேஷ் ராஜா மாதிரி எவ்வளோ பெரிய எக்ஸ் கிரிக்கெட்டர் எவ்வளோ பெரிய பாகிஸ்தான் கேப்டனாக இருந்திருக்காரு அனாலிஸ்டாக இருக்கார் அவர் இப்படி இல்லாமல் பேசலாமா முட்டு கொடுக்குற மாதிரி இருந்தது டி ட்வெண்ட்டியும் டெஸ்ட்டும் எப்படி கம்பேர் பண்ணிங்க பங்களாதேஷ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் டெஸ்ட் மேச்சஸ் அவ்வளோதான் சிம்பிள் இல்லை வேறு பூசா மஹமது அசன் ஜாவின்னு ஒருத்தர் வந்திருக்காரு ஓப்பனர் அவரெல்லாம் எப்படி டெஸ்ட் விளையாட்றேன்னு தெரியல எனக்கு ஸ்கூலுக்கு எவ்வளோ விளாட முடியாது அவரால் ஏன்னா அவர் பேட்டண்ட் பேட் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் இருக்குது பேட்டுக்கு பேட் ஒரு காரே போயிடும் போய் இருக்குது உள்ளே போல் அவர்கிறதுக்கு அப்படி விளையாட்றாரு பேட்டண்ட் பேட்டுக்கு டெஸ்ட் மேட்ச் பாய் எல்லா பாலும் நீங்கள் விளாடணும் எவ்வளோ கம் அவுன் டு த லைன் லைனில் வந்து எல்லா பாலும் ஒன்று வெல் லெஃப்ட் பண்ண இல்லை டிஃபென்ஸ் பண்ணு அப்போ பேட்டு பேட்டு பக்கத்தில் இருக்கணும் இந்த பேச்சுக்கு கூட தெரியாமல் அவர் எங்கே தூக்கி வந்தாங்கன்னு தெரியல அவர் ஓப்பனர் ஓ எம்பாரசிங் ரீ லிட்ரலி இட் வாஸ் ஏன்னா பவுன்சர் போட்டால் கூட பயந்து லெக் ஸ்டம்ப் ஓடிடுறாரு அப்படியே டேல்கிற மாதிரி எனி வெ வெல் டிசர் வெல் பிளேடு பாபர் ஆசம் வெல்க் குட் கேப்டன்சி பண்ணார் கடைக்கான விக்கெட் எடுத்து முடிச்சிட்டாங்க சரி ஜெய்சங்கிர பாகிஸ்தான் போயிட்டாங்க நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்துருக்கு மூணு ஒன் டே மூணு டி ட்வெண்ட்டில் விளையாட போகிறாங்க பாகிஸ்தான் கூட என் பாகிஸ்தான் ஆனால் அவங்களும் மெயின் பிளேயர்லாம் இல்லை பொலாட் இல்லை ஆண்ட்ரஸ் இல்லை ஹோல்டர் இல்லை எல்வின் லூவிஸ் இல்லை ஷாய் ஹோப்போ கேப்டன் போட்டாங்கன்னு பாருங்கள் அவர் டீம்லேயே இருப்பாங்க ஒரு காலத்தில் ஒயிட் பால்ல அவர் தான் இப்போ கேப்டன் அது ஆல்மோஸ்ட் மூணு டி ட்வெண்ட்டி மூணு டே பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க அருவி எடுத்து நாளைக்கு வரோம் இதுதான் பாகிஸ்தான் நடந்த சம்மரி ரைட்டா ஸோ பாகிஸ்தான் ஒன் டூ ஜீரோ இப்போ இங்கிலாண்டுக்கு வரும் ஆஷஸ் நடக்குது அதை விட்டால் இப்படி இங்கிலாண்டு வருஷம் ஆஸ்திரேலியா இந்த இங்கிலாண்டு தான் நாங்கள் ஐபிஎலுக்கு அனுப்ப மாட்டோம் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஆஷஸ் விஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஆஷஸ் வி ஆர் டூஇங் தேச்சுன்னு ஒரு ஆறு மாதமே இருந்தோம் ஒரு பல்லவி நாங்கள் ஆஷஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கோன்னு என்ன ரெடி ஆனாங்கன்னு காட்டுற பாருங்கள் ஒரு லட்சணத்தை ஆஸ்திரேலியா ஒம்பது விக்கெட்டில் மூணே நல்லா ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு பெரிய ப்ளண்டர் என்ன ஸ்ட்ரெயிட்டாகவே பிரிஸ்பனில் மேட்ச் நடந்தது ஃபாஸ்ட் போலிங் விக்கெட்டு அந்த இடத்துல ஜிம்மி ஆண்டர்சனும் ஸ்டுவர்ட் ப்ராட் உகார வச்சுட்டாங்க மெயின் போலர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உகார வச்சுட்டு ஜாக் லீச் ஜாக் லீச் வந்து ஸ்பின்னருக்கு வேலைக்கே ஆகாது அந்த பிச்சில் நீங்கள் இது வரைக்கும் அந்த இத்தனை நாற்பத்தோரு வருஷமாகவும் என்னமோ அங்கே கிரிவலாகிட்டிருக்காங்க பிரிஸ்பனில் டெஸ்ட் மேட்ச்சு ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு ஸ்பின்னர் அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த நாற்பத்தொரு வருஷத்தில் ஜான் எம்ப்ரின்னு நினைக்கிறேன் அவர் இங்கிலாந்து பிளேயர் ஆஷர்ஸில் அதுதான் ஸ்பின்னர் மற்றபடி பாஸ் போலிங் டாமினன்ஸ் தான் அந்த இடத்துல ப்ராட் ஆர்னஸ் உட்கார வச்சுட்டு ஒரு அது மட்டும் இல்லை ஓவர் காஸ்ட் கண்டிஷன் டாஸ் ஜெயிச்சி பேட்டிங் எடுத்துட்டார் ரூட்டு ரெண்டாயிரப்பா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஜெயிக்கிற மூடில் இல்லைன்னு நினைக்கிறேன் எப்படி நீங்கள் பேட்டிங் எடுத்துக்கலாம் போயிட்டு பிளே பிச்சல் ஸ்டார்க்கு அண்ட் பேட் கம்பீன்ஸு வராங்க நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஹோம் கிரௌண்டில் பேட்டிங் இவங்க தான் பண்ணிருக்கணும் எனிவே என்ன ஏரியா தெரில ரைட் ஃபுல்லி தோற்றுகிறாங்க ஒன் ஃபார்ட்டி செவன் ஆல் அவுட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஐம்பது ஓவராக விளையாட முடிஞ்சது டெஸ்ட் மேட்ச் ஒன் டே மாதிரி ஐம்பது ஓவரா ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆஸ்திரேலியா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு ஜாலி வாரினேன் பேட் கம்மின்ஸ் கேப்டன் அவங்களுக்கு ஸ்டீவ் ஸ்மித் இல்லை கேப்டன் டிம் பெயின் முக்கிய அறிப்படியாக டிம் பென் ரிட்டையர் ஆயிடவர் அவர் நான் விளையாட டெஸ்லட்சன் பேட் குமின்ஸ் இல்லை ஒன்று நோட் பண்ணோம் பா ஆஸ்திரேலியா பொதுவாகவே போலரை கேப்டனாகவே வைக்க மாட்டாங்க சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நீங்கள் ஆலன் பார்டர் ரிக்கி பாண்டிங் ஸ்டீவ் வாவ் மார்க் டெய்லர் மைக்கிள் கிளார்க் ஸ்டீவ் ஸ்மித் இவங்க எல்லாமே பேட்ஸ்மேன் தான் இருப்பாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு பேட் குமின்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு போலர் அவர் நல்லா போலிங் போட்டார் இஸ் எ வெரி குட் பிளேயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜோ ரூட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டக்கு ரெண்டாவது இன்னிங்ஸ் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணார் எயிட்டி நைன் டேவிட் மலான் ஐ ஹோப்பு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆறு ரெண்டாவது இன்னிங்ஸ் எண்பத்தி ரெண்டு பென் ஸ்ட்ரோக்ஸ் சுத்த ஃப்ளாப்பு ஐபிஎல் வேறு வரல அம் கான்சேட்டிங் அன் டெஸ்ட்டு ஆஷர்ஸ்னாரு அஞ்சு ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸ் பதினாலு ஜோஸ் பட்லர் பாவம் வரும் ஐபிஎல் வேர்ல்டு கப் வாங்க அங்கே சுற்றி நேராரா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முப்பத்தொம்பது ரெண்டாவது இன்னிங் இருபத்தி மூணு அவ்வளோ தான் ஒன்றும் பண்ண முடியல ரூட் அண்ட் மலான் இந்த ஃபைட் பண்ணாங்க ரெண்டாவது இன்னிங்ஸில் ஜாக் லீச் கொண்டு டூ எனி திங் ஓர் கண்டஸ் கண்டிஷனில் இதுதான் மேட்ச் மெயினாக பேட் கொமின்ஸ் ஏழு விக்கெட் எடுத்தால் டெஸ்ட் மேட்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அஞ்சு ரெண்டாயிரம் இன்ஸ் இன்னிங்ஸ் ஹேசல் உட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டு ரெண்டாம் இன்னிங்ஸ் ஒன்று மிச்சல் ஸ்டார்க்கு ஃபஸ்ட் இன்னிங் ரெண்டு ரெண்டாவது ஒன்று கிரீன் கேமரன் ரெண்டு ஒன்று பாருங்கள் கிட்டத்தட்ட பதினாறு விக்கெட் பாஸ்ட் பாலர் தான் எடுத்திருக்காங்க அவங்க ஸோ அதில் என்னன்னு தெரிய அவங்க டீம் ஷீட்டை பார்த்து எனவே அது அவங்களோட வரி இவங்களுக்கு டேவிட் வார்னர் அவர் கோமர் டேவிட் வானர் ஏன்னா கிரௌண்டுக்கு வராது டெஸ்ட் ஸ்டார்டில்லைப்போ நைன்டி ஃபோர் அடிச்சார் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் லபுஷன் ஐ எக்ஸ்பெக்டேஷன் செவன்டி ஃபோர் அடிச்சார் இஸ் இ குட் ப்ளேஸ் ஸ்மித் சீக்கிரம் அடித்தார் டுவெல்ல ட்ராவல்ஸ் ஹெட் அவர் தான் மெயினான ஒன் ஃபிஃப்டி டூ அடித்தார் மிடில் வந்து எதிர்பார்க்காதால் ஒன் ஃபிஃப்டி டூ அடிச்சினால ஸ்கோர் ரெஸ்பெக்டபுலாக ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட நூற்றி இரநூத்தி ஐம்பது ரன் கிட்டே லீடு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிறிஸ்வாக்ஸ் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ராபின்சன் ரன்னு மா ரெண்டும் வுட்டு மூணு பென்ஸ்டோக்கு விக்கெட் இல்லை லீச்சுக்கு ஒரு விக்கெட்டு ஜோருக்கு நானும் போலிங் ஒரு விக்கெட்டு மொத்தத்தில் சோதபய் எடுத்துட்டாங்க மூணே நாளில் முடிஞ்சு ரைட் பிள்ளை தி ஒன் தி ஒன் பை நைன் விக்கெட்ஸ் ஆஷஸ் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இதுதான் இது வரைக்கும் நடந்தது இந்த பங்களாதேஷை பற்றி பேசினால இதில் வர அவங்க நியூசிலாண்டு போகிறாங்க இப்போ ரெண்டு டெஸ்ட்டு விளாட் ட்ரெண்ட் போல்ட்டு சவுதி கேல் ஜெமிசன் வேகனர் பர்குசன் கே கேன் வில்லியம்ஸும் கோமார்கார் தோத்திருக்கோன்னு ரோஸ் டெய்லர் பெரிய பட் பட்டாலியனே இருக்குது இது பங்களாதேஷ் போகுது நானும் வரேன் ஜனவரியில் அது அப்புறம் பார்ப்போம் ஆஸ்திரேலியா இந்தியா வர சவுத் ஆப்ரிக்காவுக்கு போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு எடுத்தோம் டெஸ்ட் மேட்ச்செலாம் விளாட போகிறாங்க பாக்ஸிங் டே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டீமை பற்றி டெஸ்ட் டீமை பற்றி ஒன் டே டீம்னு சார் எல்லாம் ரோஹித் சர்மா தான் கேப்டன் உங்களுக்கு தெரியும் அதுவும் அது ஓடிட்டுருக்கு தமிழ்நாடு லீக் பிரமாதமா போகிறது அதற்கு ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங் ஆஸ் தமிழ்நாடு மேட்சஸ் அதையும் கவர் பண்ணிட்டுருங்க எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம் உங்களுட் ஒப்பினியன் ரியலி மேட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எனவே ரொம்ப உலகில்னு பேசிட்டேன் ஸோ ஒரு சம்மரி கொடுக்கலாமே தான் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சை வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வழியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்